ஜாலியன் வாலா படுகொலை. ஸோ பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்களில் பறந்த 1650 தோட்டாக்கள் இங்கே வந்து சுட்டெறியப்பட்டது. சும்மா தோட்டாக்கள் பறக்கப்பட்டது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலா படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா 379 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 1110 பேருக்கும் மேலாக படுகாயம் அடைந்தனர். இந்தியாவே உலக்கிய ஜாலியன்வாலா பாக் சம்பவம் 1919 நடந்தது. இது யார் வந்து கொல்லப்பட்டாங்கன்னா ஜெனரல் மைக்கேல் ஓ டயர் தலைமையில் ஆங்கிலேயர்களால் கண்மூடித்தனமாக சுட்டு கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த 2000 இந்தியர்களின் நினைவாக இந்த இடத்தில் உள்ள நினைவு சின்னமாக உள்ளது. சுமார் 6.5 ஏக்கர் பரவுள்ள இது ஒரு பெரிய கிரவுண்ட். குடியிருந்த 20,000 மேற்பட்ட இந்தியர்களை படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஸோ இங்கே படுகொலையில் இறந்த இந்திய விடுதலை இயக்கத்தினை நினைவு கூறும் வகையில் 1951 பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தேசிய நினைவு சின்னமாக அறிவித்தாங்க. இறந்த தியாகிலக்கு இத்தோட்டத்தில் நினைவு சின்னமாக எழுப்பியுள்ளது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுட்டிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள பெண்கள் வந்து இந்த கிணத்துல குதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. பூங்காவில் குழந்தைகளுடன் பெண்கள் மற்றும் குழந்தைகள். ஸோ இந்த பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் அந்த சொல்லப்போனால் அந்த நிறைய குண்டு தாக்குகள் வந்து இதில் பதிந்திருக்கு. ஸோ இந்த செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 மக்கள், குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஓடுறப்போ அதில் நசுக்கி சாகப்பட்டு கொல்லப்பட்டு குண்டுக்கள் பாய்ந்து இறக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே போகிறப்போ அதில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அந்த மார்க்ஸ்லாம் பாருங்கள், நல்லாவே ஒயிட் கலரில் அந்த புல்லட் மார்க்ஸ். எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்பா. ஜாலியன்வாலா படுகொலை வந்து உண்மையாகவே மனசு ரொம்ப கஷ்டமாக உள்ள ஒரு ஒரு துயரம். இப்போது இந்த ஒரு துயரமான ஒரு இது நடந்தது ஏன் இதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1919 April 13 அமிர்தரசின் உள்ள ஜாலியன்வாலா பாக்கில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை கொள்கை மற்றும் ரவுல் சட்டம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது ஊரடங்கு உத்தரவு அமலையும் மீறி 1000 மக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜாலியன்வாலா பாக் சென்றடைந்தனர். கூட்டத்தை கண்டு திகைத்து போன ஆங்கிலேய அரசு இந்தியர்களின் குரலை ஒடுக்க கூட்டத்தின் போது தலைவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினோல்ட் டயர் ராணுவ வீரர்களுடன் ஜாலியன்வாலா பாக் சென்று துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார். 90 பிரிட்டிஷ் வீரர்கள் முன்னறிவிப்பின்றி 1000 மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். ஜாலியன் வாலாபாக்கில் ஆங்கிலேயர்கள் 10 நிமிடங்களில் மொத்தம் 1650 தோட்டாக்கள் பறந்தன. இதன் போது ஜாலியன் வாலாபாக்கில் இருந்த மக்கள் வெளியே வர முடியவில்லை. ஏனெனில் பூங்காவில் இருந்து வெளியேற ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. அங்கு ஆங்கிலேயர்கள் நின்று கொண்டிருந்தனர். துப்பாக்கி சூட்டை தவிர்க்க மக்கள் கிணற்றில் குதித்தனர். இச்சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உடல் நசுங்கி பலியாகினர். ஜாலியன் வாலாபாக்கில் வீர மரணம் அடைந்தவர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை. துணை கமிஷனர் அலுவலகத்தில் 484 தியாகங்களின் பட்டியல் உள்ளது. ஜாலியன் வாலாபாக்கில் 388 தியாகங்களின் பட்டியல் உள்ளது. அதே நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆவணங்களில் 379 பேர் இறந்ததாகவும் 200 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது.